நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அருகே தாந்தானியை சேர்ந்தவர்தான் மாற்றுத்திறனாளியான முருகன். மனைவி மற்றும் இரு மகள்கள் என சின்ன குடும்பம்தான். தியேட்டரில் வாகனங்களுக்கு டோக்கன் போடும் வேலை முருகனுக்கு. கூன் விழுந்த முதுகோடு ஒரு காலை தன் கையால் தாங்கியவாறு வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள எரிச்சிக்கு நடந்து சென்று அங்கிருந்து பஸ் ஏறி அறந்தாங்கிக்கு சென்று சிரமப்பட்டு தியேட்டர் வேலை பார்த்து அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார். லாக்டவுனால் தியேட்டர் வேலை இல்லாமல் போக கிடைத்த சொற்ப வருமானமும் கிடைக்காமல் போய் சாப்பாட்டுக்கே சிரமப்படும் நிலைக்கு வந்தது அந்த குடும்பம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே யாசகம் பெற்று சாப்பிடும் நிலையில் 2 பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார். இது பற்றி அறிந்த நம் இணையதளவாசிகள் அவர்களை பற்றி ஒரு தலைப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதை படித்த வாசகர்கள் அனைவரும் முருகனின் குடும்பத்துக்கு உதவ முன்வந்தனர். ஆலங்குடி எம்எல்ஏ மெய்யநாதன், ரஜினி மக்கள் மன்றம், சூர்யா ரசிகர் மன்றம், வள்ளலார் காப்பகம் மற்றும் சில தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் முருகனுடைய குடும்பத்துக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கி கொடுத்தனர். மளிகைப் பொருட்கள் மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளி முருகனுக்கு வாழ்வாதார உதவி செய்ய நினைத்த வாசகர்கள் முருகனின் வங்கிக் கணக்குக்கு பணம் அனுப்ப தொடங்கிவிட்டனர். பிறகு வாசகர்கள் மூலம் 182,000 பணம் கிடைத்தது. அந்த பணத்தை கொண்டு வாசகர்கள் முருகனுக்கு சொந்தமாக ஒரு மளிகை கடையை ஏற்படுத்தி கொடுத்து முருகனின் குடும்பத்தை நெகிழ வைத்திருக்கின்றனர். முருகனின் குடும்பத்துக்கு ஆரம்பத்திலிருந்து அனைத்து உதவிகளையும் செய்து வந்த ராதிகா டீச்சர் வாசகர்கள் சார்பில் மளிகை கடையை திறந்து வைத்தார். முருகனின் மனைவி புவனேஸ்வரியின் முகத்தில் சோகம் விலகி இப்போதுதான் கொஞ்சம் சந்தோஷம் பூத்து கிடக்கிறது. உதவி குறித்து நம்மிடம் பேசிய முருகனின் மனைவி புவனேஸ்வரி, கொரோனா பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு குறைஞ்ச வருமானம் கிடைச்சாலும் அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவர் தினசரி வேலைக்கு போனால் தான் சாப்பிடவே முடியும். கொரோனாவால் தொடர்ந்து வேலைக்கு இல்லாமல் போனதால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் என்னாலேயும் பெருசாக எந்த வேலையும் செஞ்சு உழைக்க முடியல. இடையில் எனக்கு உடம்பு முடியாமல் வந்துடும். அவருக்கு சிறுநீரக பிரச்சனை வேறையா இருக்குது. இதோட கொரோனாவால் சாப்பாட்டுக்கு பெரும் பிரச்சனைங்கிற நிலை வந்துடுச்சு. ரேஷன் அரிசியை வடிச்சிடுவோம், குழம்புக்கு வழி இல்லாமல் போயிடும். பக்கத்து வீடுகளில் யாசகமாக குழம்பு வாங்கிக்குவோம். நமக்கு இல்லைனாலும் பிள்ளைங்களை பட்டினி போட முடியாதுல்ல, அதனால் கௌரவம் பார்க்காம கேட்டு வாங்கி தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதே நேரத்தில் எங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் முகம் சுளிக்காமல் கொடுத்துடுவாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுங்கிற நேரத்தில் எங்கள் மக பள்ளிக்கூடத்துக்கு டீச்சராக இருக்கிற ராதிகா டீச்சர் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. உடம்பு சரியில்லாமல் போன என் வீட்டுக்காரருக்கு வைத்தியம் பார்க்க உதவுனாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறனால இப்போ முகம் தெரியாத சொந்தங்கள் உதவியால் ரொம்ப நாள் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொருட்கள் கிடச்சிருக்குது. இப்போ எல்லாம் எங்கள் வீட்லேயே குழம்பு வச்சு சாப்பிட்றோம். 3 வேளையும் வயிறு நிறையுது. சம்பாதிக்கிறத சேமித்து வச்சு சொந்தமாக ஒரு பெட்டி கடை வச்சுப்படணுன்றது தான் வீட்டுக்காரரோட ரொம்ப நாள் ஆசை. எங்கேயோ முகம் தெரியாத சொந்தங்களால் இப்போ எங்களுக்கு இந்த மளிகை கடை கிடச்சிருக்குது. அதுவும் டீச்சரே கையால் எங்கள் திறந்து வச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் மளிகை கடை வைப்போம்னு எனக்கு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இன்றைக்கி கடையில் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு இத்தனை உதவிகளையும் செஞ்ச அந்த இணையதள வாசிகளை நாங்கள் காலம் உள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டோம். நன்றி கடன் பட்டிருப்போம் அவங்களுக்கு. எங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. இந்த உதவியை போதும், இதை வச்சு பொழைச்சிக்கிடுவோம். எங்கள் பிள்ளைகளையும் நல்லபடியாக கரை சேர்த்துடுவோம். இந்த மளிகை கடையை பெருசாக்கி நல்லா வாழ்ந்து கட்டுவோம் என்கிறார் நம்பிக்கை துளிர்க்க. இந்த குடும்பம் இன்றைக்கி இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னா மக்களாகிய நீங்கள் உதவி செஞ்சதால தான். இதே மாதிரி நிறைய பேர் யாசகம் வாங்கிக்கிட்டோம், பிழைக்க முடியாமலேயும் இருக்காங்க இந்த கொரோனா பிரச்சனையில். அதனால் உங்களால் முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ முடிஞ்சளவுக்கு உதவி செய்யுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. இருந்துச்சு அப்படின்னா 1 ரூபாயை வந்து பிறருக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.